மீண்டும் ஒரு அங்கியாதை நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இவ்வார அங்கியாதை நிகழ்ச்சி விவாகரத்துக்கள் குறித்து பேசப்போகிறது. விவாகரத்துக்கள் கனடாவிலே தமிழ் மக்களிடையே அதிகரித்து வருகின்றன என்கின்ற ஒரு கருத்தும் உண்டு. இவற்றை பற்றி பேசுவதற்கு எங்களிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இங்கு வந்திருக்கிறார், நிலானி குணராஜா. இவரை எல்லோருக்கும் மிக நன்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நன்றி நினைக்கிறேன் என்பதல்ல, இவர் மிகவும் உங்கள் எல்லோருக்கும் அறிமுகமான ஒருவர் தான். இன்னும் சொல்லப்போனால் கனேடிய தமிழ் வர்த்தக சம்மேளனத்தின் முன்னாள் தலைவியும் ஆவர். அதாவது வந்து பெண்கள் பொதுவாக தலைவர்களாக வருவதில்லை என்ற குறையை களைந்த ஒருவர். வணக்கம். வணக்கம். உங்களுடைய அந்த மற்ற சமூக ஈடுபாட்டுகளை தவிர்த்து உங்களை பலருக்கும் இங்கு தெரிந்தது நீங்கள் ஒரு வழக்குரைஞர் என்கின்ற வகையில் தான். அதாவது வந்து இன்னும் சொல்ல போனால் உங்கள் குடும்ப நல சம்பந்தமான வழக்குகளை நீங்கள் கவனிப்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒரு மீட்டிங்கிற்கு போனீங்கள் என்றால் அங்கு உங்களை அங்கு இருப்பவர்களே கிட்டத்தட்ட பாதி பேருக்குமே உங்களை நன்காகவே தெரிந்திருப்பார்கள். காரணம், நீங்கள் இந்த அமைப்புகளில் இருப்பதால் மட்டுமல்ல, உங்களுடைய இந்த நீங்கள் லோயராக செய்கின்ற இந்த பணி வந்து பலருக்கும் பல்வேறு வகையிலே உங்கள் மீது ஒரு பெருத்த மரியாதையை கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை, இது நாங்கள் புகழ்ச்சிக்காக அவர்களிடம் சொல்லவில்லை. எங்களுடைய பல்வேறு சமூகத்தின் பல்வேறு தரப்பினருடன் பேசும் பொழுதும் இவரை குறித்து மிக தெளிவான ஒரு கருத்தை சொல்வார்கள். அவர் வந்து சொன்னதை செய்வார் என்பது போல. சரி, நீங்கள் சொன்னதை செய்வார் என்று சொன்னால் இந்த விவாகரத்திலே இப்படி ஆளுங்களை பிரித்து வைக்கிறீங்களே, அது சரியா? நான் பிரிக்கிறேன், அவை சேர்ந்து இருக்க வேண்டும் அவை சேர்ந்து இருக்கலாம். என் தெரியுமா, எங்களுக்கு வந்து அப்படி பிகாஸ் அவைக்கு வந்து கவுன்சிலிங்க்கு போவேன். அவை கவுன்சிலிங்க்கு போய் ஏலாட்டில் தான் நாங்கள் சட்டரீதியாக பிரிக்கிறோம். சட்டரீதியாக இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயம் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பம் குடும்பமாக இருக்கும், திடீரென்று இரண்டு பேருக்கும் இடையே ஒரு பிணக்கு ஏற்படும். பிணக்கு ஏற்பட்ட பின்பு அவர்கள் இப்போ ஒன்றாக நாங்கள் எல்லோரும் பார்த்த அந்த குடும்பமே எதிரிகள் போல கணவனும் மனைவியும் பிரிந்து போவார்கள். அப்படி பிரிக்கும்போது நீங்கள் ஒருவரை ஆதரிக்க வேண்டிய ஆதரிக்க முடியும். அவர்களில் ஒருவர் உங்களிடம் வருவார். உங்களிடம் வருவது பெண்கள் அதிகமாக அல்லது இருபகுதியினரும் வருவார்களா? என்னடி நினைக்கிற மாதிரி பொங்கலேதான் வாரது கூட. நீங்கள் பெண்களாக இருக்கும், நீங்கள் ஒரு பெண் என்றபடியாக அல்லது அதுதான் நான் நினைக்கிறேன். அவைக்கு கம்ஃபர்டபுளாக என்னோட வந்து கலக்கிறதுக்கு அவைக்கு விருப்பமான மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலக்கலாம். ஸோ அதுக்காக தான் நினைக்கிறேன் பெண் அது ஒரு பெண் என்று பெண். அதனால் ஆண்கள் சிலவுகளை உங்களிடம் வராமல் விடுவதற்கு நீங்கள் ஒரு பெண் என்ற காரணம் இருக்கலாமா? அப்படி இல்லை, அவையும் இருக்கணும். ஆனால் அவை வந்து நான் அவைக்கு ஆக்ட் பண்ணுறேன் தான். எனக்கு வந்து எனக்கு கிளைண்ட் இருந்தால் நான் அப்படி டிஸ்கிரிமினேட் பண்ணலாது, பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். ஆனால் அவன் வந்து அவன் பொசிஷன் டிபெண்டிங் ஆன் த பொசிஷன் என்ன அவன் என்ன ஃபேக்ட் சிச்சுவேஷன் அந்த டிபெண்டிங் ஆன் த ஃபேக்ட் சிச்சுவேஷனில் தான் நான் ஃபைல் செய்வேன். இப்போது வார்த்தைகள் என்று சொன்னால் பொதுவாகவே ஒரு கருத்து உண்டு, இங்கு பெண்களுக்கு அதிக உரிமைகள் கிடைத்து விட்டன அல்லது பெண்கள் ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் ஆகிவிட்டார்கள், அதாவது வந்து பொருளாதார ரீதியிலே அவர்கள் தனித்து இயங்க முடியும் என்கின்றதால் தான் விவாகரத்துக்கு போகிறார்கள் என்கின்ற ஒரு பொது கருத்து உண்டு. ஒரு பொது கருத்து தான் இது, பலர் பேர் சொல்லுகின்ற உண்டு. ஆனால் இன்னொரு பக்கத்திலே போனால் குடும்பத்துக்கிடையே நடக்கின்ற பிணக்குகள் சிலவிலை வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு கூட இல்லாத அளவுக்கு சில கொடூரமாக இருப்பதாகவும் சிலர் இன்னொரு பகுதியில் இது ஆண் பெண் என்கின்றதல்ல அந்த குடும்பத்திலே. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது வந்து உண்மையிலேயே ஒரு பெண்கள் தனித்து இயங்க ஆரம்பித்ததால் தான் இந்த விவாகரத்துக்கள் அதிகரித்து கொண்டு போகின்றனவா,
அல்லது ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே என்று பார்க்கிறது தான் சரியா என்று இவர்களுக்கு சொன்னார். நான் நினைக்க மாட்டேன், அது உங்களுடைய வெர்ஷன் வந்து நான் அக்ரி பண்ண மாட்டேன். தெரியுமா, அதுக்கு ஃப்ரீடம் வந்து வேற இல்லை. அவ வந்து மேரி பண்ணிக்கே ஃப்ரீடம் வந்து மேரி பண்ண இல்லை. மேரி பண்ணிக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று தான் மேரி பண்ணேன். அப்ப நான் சொன்ன இரண்டாவது அப்ப அதுல வந்து அதுல ப்ராப்ளம் உண்டுண்ட வந்து சேர்ந்து அது ஒரு ஒரு புல்ல வந்த பிறகுதான் அவன் வந்து அந்த தங்களுக்கு இதுல இருக்கேலாது ஒரு 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 டிசிஷன் மேக் பண்றது. அந்த டிசிஷன் மேக் பண்ணேக்கு இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் தட் டிசிஷன். என் தெரியுமா, தே ஹாவ் டு ஃபேஸ் அ சொசைட்டி அந்த டிசிஷன் மேக் பண்ணப்படும் பண்ணிய பிறகு பிறகு அப்போ அதை செய்ய முதலும் பிறகும் அதை அந்த சொசைட்டி ஃபேமிலி என்று யோசிக்கணும். சில வேலை டிசிஷன் மேக் பண்ணி வெளியில் போய் இன்னொருக்காக உள்ளுக்கு போயிடும். அப்படி நடந்திருக்கிறதோ ஃபைல் பண்ணி மூணு நாலு தடவை அப்படி ஃபைல் பண்ணி வேணும். ஏன் தெரியுமா, அவைக்கு ஒரு ஒரு இதில் அவை டிசிஷன் மேக் பண்ணினா தட்ஸ் இட், ஐ ஆம் கோயிங் டு லீவ் ஹிம் அண்ட் ஐ ஆம் கோயிங் டு கம். அந்த கேஸை போட்ட பிறகு ஓகே எனக்கு இமெயில் வரும், கேன் யூ ப்ளீஸ் ஹோல்ட் த மேட்டர் ஓ கேன் யூ ப்ளீஸ் வித் ஐ வாண்ட் டு வித்ட்ரா த கேஸ். பிறகு அவள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்பினா பிறகு இன்னொருக்க ஆஃப்டர் டூ இயர்ஸ் தேர் இஸ் சம் அகைன் வெரி. அப்படி என்றால் இது விவாகரத்து அல்லவே, இது வந்து ஒரு ஒரு பர்சனல் ஈகோவை சால்வ் பண்ணுவதற்காக போவது போல இருக்கும். அப்படி இல்லை, அதுக்கு சில வழி அது கஷ்டமே இருக்கும். அதுக்கு இருக்கு அந்த கஷ்டமே இருக்கேக்கு தான் அவை அந்த எங்களை எனக்கு இப்படி இருக்கே இல்லாது எந்த ஒரு டிசிஷன் தொடர்ந்து இப்படி இருப்பது ஒரு கோரிக்கை. நான் இவ்வளவு நாளைக்கு நான் இப்படி இருக்கலாம் என்ற விஷயம் தெரியும். அது ஆண் நினைக்கிறதா பெண் நினைக்கிறதா? அவன் ரெண்டு பேரும் அது வந்து அவன் இண்டிவிஜுவல் என்ன, அவன் ரெண்டு பேரும் அப்படியே யோசிப்பினான். சில போல ஒரு ஒரு இதுல ஆண் நிற்பது ஓகே எனக்கு இப்படி இருக்கே இல்லாது நான் போவேன் என்று. சில போல பொம்பளை சொல்லும் ஓகே எனக்கு இப்படி இருக்கே இல்லாது. சில போல பிள்ளைகளுக்கு ஆண்டு இல்லை ரெண்டு பேரும் இருப்பினார் சோ மெனி இயர்ஸ் அப்படி இருந்து போது சொல்லி எப்படி வருகிறது என்ற கேள்வி இருக்கிறது. அதாவது வந்து ஒன்றாக இருந்து பழகிவிட்டு திடீரென்று நாங்கள் பிரிந்து போயிடுவோம் என்று சொல்வது என்றால் அது வந்து என்ன தெரியுமா, அதுல வந்து நோ கம்யூனிகேஷன், நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி அதர் பர்சன், நோ ரெஸ்பெக்ட் ஃபார் தி அதர் பர்சன். சோ அதுல தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் because if you have to respect the other person, you have to sometimes treat the person as a friend. In a relationship, communication illatil and enna thigalunde enna poru irukku adukku pora enna adu vandu neenga rendu perum marry panni irukkeenga and oru seindu irukkeenga ulana adaki appo communicate panna illatil. அப்போ யாரோடைய அவள் போய் கம்யூனிகேட் பண்ணுறது, யாரோடைய ஹஸ்பண்ட் போய் கம்யூனிகேட் பண்ணுற, ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணுறாரு. கம்யூனிகேட் பண்ணுவது என்று சொல்லும்போது சிலவங்களை அதில் பிரச்சனை இருந்தால் சிலவங்களை ஆம்பளைக்கு இன்னொரு பொம்பளை வந்ததால் அப்படி ஒரு பிரச்சனை வருமா, அல்லது தங்களுக்குள்ளேயே டிஃப்ரென்ஸ் வந்து சில வேலை இது வந்து நீங்கள் ஒரு தரம் ஒரு மேனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மென்டல் அஃபேர் இருக்குதோ உமனுக்கும் கேன் ஹேவ் எக்ஸ்ட்ரா மென்டல் அஃபேர் டு. ஸோ டோன்ட் கம் அண்ட் சே அந்த மேனுக்கு, இட் கேன் ஹேப்பன் டு போத் சைட்ஸ் ரைட். ஆனால் அது ரீசன் வந்து அங்கே இன்னும் வீட்டில் குறைஞ்ச காணி தானே ஒரு ஆள் அந்த மட்டமகம் பார்க்கணும் குறைந்த பகுதி என்று. ஓ பிகாஸ் தேர் இஸ் சம்திங் ராங் இன் த ஹவுஸ், தட்ஸ் வை யூ ஃபைண்ட் want to find somebody outside. Okay, இது அப்படி வருகிறது என்றால் இப்போ பழக பழக பாலம் புளிக்கும் என்று தமிழில் சொல்வார்கள். எப்படி பழ முடியும், அது மாதிரி சிலவர்களை அவசரப்பட்டு இன்னொரு அழைக்கின்றவர்கள் இவரை விட அவர் பெற்ற போல இருக்கு என்று நினைக்கிறதும் அப்புறம் இவளை விட மற்றது பெண்களும் வந்து கல்யாணம் பண்ணும்போது மிக அழகாக ஒரு ஒரு சினிமா நடிகை போல இருப்பார்கள். கல்யாணம் அன்றைக்கு மேக்கப் எல்லாம் அப்படி இருக்கும். பின்பு பார்த்தால் அவர்களும் தங்களுடைய கட்டுக்கோப்புகளை உடல் கட்டுக்கோப்புகளை குறைத்து பிள்ளைகள் வந்ததும் போகிறதாலேயும் ஆண்கள் சிலவர்கள் வேலி பாய்வது போன்ற ஒரு சித்திரமும் இருக்கிறது இங்கே. இவையெல்லாம் பல்வேறு. நீங்கள் முதலிலே சொன்ன ஒரு விஷயம் மிகவும் சரியானது என்று எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விஷயங்களிலே ஒன்று. அது என்னவென்று சொன்னால்
ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் என்று சொல்றாரு, பரஸ்பர மரியாதையோ அல்லது பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு போன்றது. இது இல்லாமல் போகும்போது தான் நான் நினைக்கிறேன், நமக்கு காதல் என்றால் கூட அதுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அவை திருமணம் அதனுடைய அடுத்த தளத்துக்கு போகும். இப்படி போவது குறைவாக இருக்கின்றபடியால் தான் பிரிவு என்கின்றது வருகிறது. இப்படி பிரிவு வரும்போது உங்களிடம் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு முதலிலே சொல்வது என்ன? நான் சொல்வேன், நீங்கள் அதாவது வந்து சட்ட ரீதியாக பிரிக்க முன்னால் ஒரு கடமை, நீங்களே நாங்கள் அவங்க அது ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து நீங்கள் செய்கிறீர்களா அல்லது இல்லை நாங்கள் கவுன்சிலிங் எங்களுக்கு செய்யலாது. நாங்கள் சொல்லுவோம், ஓகே நீங்கள் ஒரு கவுன்சிலிங் போய் பேருந்து உங்களுக்கு செய்திருக்கலாமா என்று அவர் ட்ரை பண்ணது. சில பேர் இப்போ டொமெஸ்டிக் வயலன்ஸ், இப்போ ஒரு ஆளை மேர்டர் பண்ண ட்ரை பண்ணினால் நாங்கள் அதை ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அது வந்து பிள்ளைகளுக்கு என்ன சரி அடிச்சு வேண்டாம் அதெல்லாம் கொஞ்சம் சில அதெல்லாம் எனக்கு போய் நான் போய் சொல்ல ஏதாவது வந்து கவுன்சிலிங் செய்ய சொல்லு. ஸோ கவுன்சிலிங் வந்து வில் ஹெல்ப் தேம் இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் அவை வந்து ஈகோ ப்ராப்ளம் அப்படி சரி இருந்தால் அவை அதை ரிசால்வ் பண்ணலாம். அந்த ஒரு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு வேறு எவ்வளோ ஆள் இருந்து அங்கே பிள்ளைகள் அங்கே எல்லாம் இருக்குதால் தென் தே கான்ட் ஹேவ் இட்ஸ் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் த அதர் வுமன் டு வைஃப் டு லிவ் வித் த மேன் வென் தேர் இஸ் அனதர் ரிலேஷன்ஷிப் அவுட் சைட். சரி, இப்படி போகும்போது ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. சரி, நீங்கள் நான் ஒரு ஸ்டெப் அந்த பக்கம் போய் பேசுகிறேன். சரி, பிரிகிறோம் என்று முடித்த உடனே அந்த சொத்து பிரிப்பதிலேயே ஒரு பிரச்சனை வரும். அதுக்காகவே சிலர் சேர்ந்து கொள்வார்களா அல்லது அல்லது சொத்து கிடைச்சால் போகும்? சில வேளை அது தாண்டி சேர்ந்து இருக்க மாட்டேன், இருக்க மாட்டோம் இல்லை அப்படி நடப்பது இல்லை. சில வேளை அவை சொத்து தாண்டி சில வேளை அட்ஜஸ்ட் பண்ணி அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அது எப்படி அக்ரிமெண்ட்? இப்போ பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒரு குடும்பத்திலே இரண்டு பேரும் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம், அவர்களுக்கிடையே பிணக்கு இருக்கிறது என்றும் வைத்துக்கொள்வோம். அது உங்களைத்தான் சொல்லுகிறோம் என்றல்ல பொதுவாக. அப்படி இருக்கும்போது என்ன செய்வார்கள் அவர்கள்? சரி, இந்த வீடு இப்படி ஒன்றிலே இருக்கிறேன், ஹஸ்பண்ட் நல்ல வேலை என்று வைஃப் நினைக்கக்கூடும். அதே சமயத்தில் கணவன் நினைக்கக்கூடும், இவள் என்ன இருந்தாலும் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறாள் இது என்று சொல்லி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்போம் என்று சொல்லி இருந்தாலும் அதற்கு மேலாக இந்த இப்போது இருக்கின்ற இந்த சமநிலையை நாங்கள் குழப்பாமல் விடுவோம் என்று சொல்லி தங்களை சகித்து கொண்டு வாழுகின்ற ஒரு தன்மை இருக்கவும் கூடும் அல்லவா? அப்படி இருந்துவிட்டு உங்களிடம் வருகிறார்கள் என்றால் அப்போ எங்கே அது ஆரம்பிக்கிறது? சரி, போய் பிரிவோம் என்ற நினைப்பு அதில் வந்து அது அந்த அக்ரிமெண்ட் அவன் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒர்க் பண்ண இல்லாத தாண்டி தான் நான் அது வந்து அவன் எப்பினும் ஓகே இந்த அக்ரிமெண்ட் சில ஆக்கள் ஒரு வீட்டில் இருப்பினம் கதைக்கிற இல்லை வேறைய சமைப்பினம் வேறைய ஃபங்க்ஷனுக்கு போவினம் எல்லாம் நடக்கும். ஆனால் ஒரு குறைக்கு ஒரு இதில் பிள்ளைகள் தாண்டி அவை இருப்பினம் ஒரு ஹஸ்தாப்பன் தாயமாண்டி அந்த பிள்ளைகளுக்கு இருப்பினம். ஆனால் சில வேலை அது வந்து தட்ஸ் இட் இதில் ஒரு தட்ஸ் இட் என்று சொல்லேக்க இதிலே சிக்கல் அல்லது பொதுவாக ஒரு போலி வாழ்க்கை வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த போலி வாழ்க்கையை தொடர்வாமல் திடீரென்று லோயரிடம் வருகிறார்கள். அது வந்து அதில் என்னோ நடந்து இருக்குது பிகாஸ் அவைக்கு வந்து அது ஒர்க் பண்ணது இல்லை அவை ட்ரை பண்ணி போலி வாழ்க்கையும் ஒர்க் பண்ணது இல்லை அவள் ஒர்க் பண்ண இல்லாடி தான் அதை தருவினம் என் இல்லாட்டி அவை அப்படியே சந்தோஷமாக இருப்பினும். அப்போ இதால் யாருக்கு நஷ்டம்? ஓ, ஒரு விவாகரத்து என்று சொன்னால் செய்பவர்களுக்கு லாபம் நஷ்டம் அல்ல, பிள்ளைகளுக்குத்தான் அதன் மூலம் ஒரு சிக்கல் என்கிறீர்கள். ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஏன் தெரியுமா, அவைக்கு இவ்வளோ நாளும் அப்பா அம்மா ஒரு வீட்டில் இருந்து அப்பா அம்மா தான் எல்லாம் பார்த்து கொண்டது. ஆனால் செப்பரேட் பண்ணின உடனே அப்பா வேறு வீட்டிலே அம்மா வேறு வீட்டில் அவைக்கு பிறகு அப்பாவே பார்க்கலாம், வீக்கெண்ட்ஸில் தான் பார்க்கலாம், ஸ்கூல் மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூல்,
அந்த பாட்டி எல்லாமே கிடைக்கும். அப்புறம் அப்பாவோட கதைக்க வேணும் என்றால் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ அவைக்குதான் அதை எஃபெக்ட் பண்ணு. அவை வந்து சில போல சிலரோட பிள்ளைக்கு விருப்பம் அப்பாவோட போயிருக்கும், ஒரு பிள்ளைக்கு விருப்பம் அம்மாவோட போயிருக்கும். அப்போ ஆனால் அவைக்கு சில்ல அவைக்கு அப்பாவோட கதைக்க விருப்பம், ஆனால் கதைக்க அந்த ஃப்ரீயா இல்லை. எவ்ரி டைம் அவைக்கு வீட்டில் இருந்த மாதிரி இல்லை, என்ன கதைக்கலாம். அப்போ அதுக்காண்டி அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம். அப்படி என்றால் ஒரு குற்ற உணர்வு உங்களுக்கு வருவது இல்லையா? சில வேலைகளில் இவர்களை பிரித்து விடுவதேனே பிள்ளைகளுக்கு. நான் வந்து எந்த கிளையண்ட் வந்தால் எந்த கிளையண்ட் என்ன வேணும் அதுதான் நான் சொல்லுவேன். நான் கிளையண்ட்டுக்கு என்ன சரி கிளையண்ட் சொல்லுங்கன்னா இது தண்டை இது எனக்கு இது வேணும் என்றால் நான் நோயின்படி தான் செய்ய வேணும். அது கூட நான் சொல்லுவேன் இது சரியில்லைன்னு சொல்லுவேன். நீங்கள் அதை விடவும் நான் சொல்லுவேன் இது இது வந்து இப்படி செய்யக்கூடாது. சில வேலை தாய் வந்தோ அப்பாவுக்கு பிள்ளைகளை பார்க்க கூடாதுன்னா நான் சொல்லுவேன் இல்லை, பிள்ளை வந்து ரெண்டு பேருக்கும் பிலாங் ஃபாதர் அண்ட் மதர். ஆனால் என்ன சரி ரீசன் சில வேலை ஓ இவர் எனக்கு அந்த பிள்ளைகள் போனாலும் அங்கே அடிக்கிறது அது என்னன்னு சொன்னால் எனக்கு அது வந்து ஓகே. அப்ப அது ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கும். அதே மாதிரி நான் அவைக்கு ட்ரை பண்ணுவேன். இப்ப ஃபாதர் வந்தா ஃபாதர் இந்த கிளையண்டா வந்தா ஃபாதர் லுக்கிய இதுல வந்து நீங்க பிள்ளைகளுக்கு காசு கொடுக்க வேணும். அப்ப காசு கொடுக்குறா அது அப்படியா அது ஒரு லோ, நீங்க காசு கொடுக்க வேணும். அப்ப சில வேலை தாய் சில வேலை தாப்பன் தாப்பில் தாப்பனோடையும் இருக்கலாம். அப்ப தாய் தாப்பனுக்கும் கொடுக்க வேணும் காசு. அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்கள். அதை ஓகே, அது பொதுவாக பலருக்கும் அது தெரியாது என்று நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்ப ஹஸ்பண்ட் இப்ப பிள்ளைகள் யாரோட இருக்கிறது அது வந்து பிரைமரி ரெசிடென்ஸ் வித் ஹூஎவர் த பேரண்ட் ஹூ ஹாஸ் த சைல்டு ஆர் சில்ட்ரன் த அதர் பேரண்ட் ஹாஸ் டு கிவ் சைல்ட் சப்போர்ட். அது வந்து லா. அப்ப என்ன இன்கம் அந்த இன்கம் படி சைல்ட் சப்போர்ட் கொடுக்க வேணும். ஆனால் சைல்ட் சப்போர்ட் ஒரு T4 எம்ப்ளாயி என்றால் அது இஸ் வெரி ஈஸி. ஏன் தெரியுமா? அதில் வந்து இதுதான் இன்கம் கொடுக்க. ஆனால் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பிஸ்னஸ் பர்சன் என்றால் அது வந்து ஒரு இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ராப்ளம். பிகாஸ் அது வந்து லா சொல்லும் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்ட்டில் வர்றது இல்லை இன்கம் வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த இன்கம் அந்த டிடக்ட் பண்ணுறது எல்லாம் உங்களுக்கு அட் பேக் பண்ணி போட்டு உங்களோட இன்கம் வந்து ஹையராக போகணும். அது அதுக்காண்டி அது வந்து லோ. அப்போ அப்போ இதில் யாருக்கு நஷ்டம் என்றால் பிள்ளைகளுக்கு என்கிறீர்கள். ஏன்னா பிள்ளைகளுக்கு என்ன பிள்ளைகளுக்கு முதலே காசுல இல்லை நஷ்டம். அவைக்கு இல்லை அவைக்கு இமோஷனல பேரண்ட் இஸ் நாட் தேர். ஒன் பேரண்ட் இஸ் நாட் வெரி வித் தேம். இட்ஸ் நாட் கோயிங் டு பீ இட்ஸ் எ ஃபேமிலி இல்லை ஒரு ஃபேமிலி. டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் டிவோர்ஸுக்கு காரணம் என்றால் சில போல பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நிம்மதி கூட ஏற்படலாம். ஓ எஸ் அஃப்கோர்ஸ். இப்போ அதில் வந்து இப்போ சில வேலை சில பிள்ளைகள் சொல்லுவீங்க மீன் அப்பா குடிச்சு வந்து கத்தி கொண்டு இருந்தால் எனக்கு தாப்பனில் விருப்பம் இல்லை. தாய் அதே மா ஐ மீன் இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் தாப்பன் தான் குடிச்சு வாரது. ஸோ அந்த டைமில் பிள்ளைகள் சொல்லுவீங்க தங்களுக்கு தாப்பனுக்கு போய் பார்க்க விருப்பம் இல்லை. என் தெரியுமா தாப்பன் குடிக்கிறது அப்போ குடித்து கத்துறது அது நாங்கள் இருக்கேக்க செய்கிறது அப்போ தாப்பன் இப்போ செய்யும் அதுக்கான எனக்கு விருப்பம் இல்லை போவோம்னு சொல்லுவேன். ஸோ இட்ஸ் அப்போ அவே தாப்பனுக்கு என்ன தெரியுமா இப்போ எந்த கிளையண்ட் தாப்பனை வந்தேன்னா நான் சொல்லுவேன் தாப்பனுக்கு கேன் யூ ப்ளீஸ் கோ ஃபார் கவுன்சிலிங். பிகாஸ் கவுன்சிலிங்கை போய் நீங்கள் குடியை நிப்பாட்ட வேணும் உங்களுக்கு பிள்ளைகள் வேணும்னா நீங்கள் குடியை நிப்பாட்டினால்தான் பிள்ளையை பார்க்கலாம். பிள்ளைக்கு பிள்ளைய விருப்பமாக வருவீங்க பிள்ளையை சேஞ்ச் பண்ணுவீங்க. நீங்கள் குடிச்சு நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று கொடுக்க வேணும் தட் நான் குடிக்க மாட்டேன் நான் நீங்கள் பயப்படாதேங்க நான் உங்களை பார்த்துக்கொள்ளுவேன். சில பேர் நீங்கள் குடியை நிப்பாட்டினீங்கள் என்றால் வைஃப் உங்களை திருப்பி வருவது யூனோ. ஸோ இட்ஸ் அ குட் திங் இஃப் யூ ஸ்டாப் ட்ரிங்கிங். பிகாஸ் இஃப் யூ சில ஆக்கள் இப்போ தே ட்ரிங்க் தே டேக் ட்ரக்ஸ் ஸோ இட்ஸ் ஆக்சுவலி இட்ஸ் நோ ப்ராப்ளம். நீங்கள் சொல்வதை பார்த்தா ஆண்கள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு போகிறது போல இல்லை அப்படி என்று நான் சொல்ல இல்லை. அந்த ட்ரிங்கிங் ஆல்கஹால் வந்து அது ஒரு பிரச்சனையா டிவோர்ஸ் இருக்கு. எஸ் எஸ் அது வந்து ஒரு ப்ராப்ளம். ஆனால் ஐ ஹவன் சீன்
people, women drinking, and women drinking I have seen in society, but what I'm saying is, வீட்டுல வந்து குடிச்சு விழுந்து கப்பி இருக்கிறது நான் நல்லா எனக்கு எங்கிற கம்யூனிட்டியில நான் கண்டேன். பட் டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அதர் கம்யூனிட்டிஸ் அப்கோர்ஸ் தேர்ஸ் அ ப்ராப்ளம். பட் எனக்கு ஒரு 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 கேஸ் ஒன்று வந்தது, அந்த பிள்ளை பிறந்திருக்கேன், நான் சொல்றேன் ஒரு கதையில பிள்ளை பிறந்திருக்கேன், தாய் கிட்ட ஆல்கஹால் இருந்து சிஏஸ் வந்து பிள்ளை தாயத்தை இருந்து எடுத்தது. அவர் குடிச்சு பிள்ளை பிறந்து தாய் ஆல்கஹால் பாட்டில் இருந்தது, தாய் குடிச்சு தாய்கிட்ட ஆல்கஹால் ஸ்மெல் இருந்த காண்டி அது வந்து பிள்ளைக்கு இட்ஸ் கோயிங் டு ஹார்ம் த சைல்ட் காண்டி சொசைட்டி சில்ட்ரன்ஸ் ஏட் சொசைட்டி வந்து பிள்ளை எடுத்தது தாய்கிட்ட. ஸோ அப்படி நடக்கிறது, பட் இட் இஸ் ஒன்லி வென் அப்படி கேசஸ் சொசைட்டி வந்து சில்ட்ரன்ஸ் ஏட் சொசைட்டி வந்து வில் கெட் இன்வால்வ். பட் இந்த டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்ன தெரியுமா நடக்குது, தாப்பன் கத்தி என்ன சரி என்ன சரி ஒரு பிளேட்டை பிரேக் பண்ணினா தாய் கொஞ்ச நாளைக்கு டாலரேட் பண்ணது, கொஞ்ச நாள்ல தாய் சொல்றது தட்ஸ் இட் ஐ அம் கோயிங் டு கால் தி போலீஸ் வந்து அதில் தான் தே கால் தி போலீஸ். பிகாஸ் ஒரு ஒரு பொம்பளை அது சும்மா வழியில வர மாட்டுது வீட்டுல, அதுல என்னோ நடந்திருக்குது வீட்டுல அப்படி நடந்தாலும் போக மாட்டேங்க. ஆனால் இவ வந்து டாலரேட் பண்ணி இவ டாலரேட் பண்ணி ஓகே இப்ப நான் வெளியில போய், ஆனா மற்றது வந்து உமன் வில் கெட் டு நோ அவன் ரைட்ஸ் ஓகே இப் ஐ கோ ஹவ் சிராக்கள் வீட்டுக்குள்ளால போக முதல் அவ யோசிச்சு பாக்குறது எப்படி நான் போய் வெளியில எப்படி நான் தனியே இந்த பிள்ளைகளோட இருக்க போறேன் அதெல்லாம் திங்க் பண்ணி தான் அவ வெளியில வருவான். அவ சும்மா வர மாட்டேன். சில இப்படி பல்வேறு கதைகள் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், உங்களிடம் நான் நினைக்கிறேன் மிக அதிகமான கதைகள் இருக்கும், அதையெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள், சொல்லவும் கூடாது என்பது தெரியும். ஆனால் பொதுப்படையாக எங்களில் பலருக்கும் பல விஷயங்கள் தெரியும். எங்களின் உற்ற நண்பர்களாக இருந்த பலர் கூட பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் பிரிந்ததற்கான காரணத்தை நாங்கள் தேடும் பொழுது சில வேலைகளிலே ஒரு வகையிலே புரிந்துணர்வு அற்றத்தன்மை என்று சொன்னால் சில வகை உண்மையிலே புரிந்துணர்வு இருக்கக்கூடும், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சில வேறு தொடர்புகள் இரு பகுதியுமா, நான் இல்லை என்று ஆணை மட்டும் குற்றம் சொல்ல மாட்டேன், இரு பகுதியுமே அந்த வேறு தொடர்புகள் வந்தோடனே அந்த பழைய கட்டு என்னது பழைய கட்டு புதுக்கட்டு இருக்கும்போது பழைய கட்டு மெதுவாக அவளும் என்று சொல்வார்களே அந்த மாதிரி சில வேலைகளிலே நடப்பது உண்டு என்பது உண்டு. மிக கணந்து பிள்ளைகள் பிரச்சனை என்று சில பிள்ளைகள் இதை வரவேற்கிறார்கள். எனக்கு தெரிந்த இன்னொரு குடும்பத்திலே நினைக்கிறேன் பிள்ளைதான் அந்த குடும்பத்தை இருவரையும் பிரிக்குமாறு சொல்லி அவர்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி இரண்டு பேரையும் பிரித்து வைத்தது. இது ஒரு கதை இல்லை அப்படி அந்த இல்லை அப்படி பிள்ளை செய்ய மாட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைல்ல அந்த பிள்ளை தான் மூத்த பிள்ளை தான் போய் சொன்னது அப்பாவோடே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களோட வரமாட்டோம், நீங்கள் இருந்தால் நாங்கள் வரமாட்டோம். ஏன் தெரியுமா, தங்களுக்கு அவளை அந்த வந்து கத்தி அடித்து செய்கிற காரணம் தங்களுக்கு இருக்கிறா எதுமே அவ வந்து அவ ஸ்கூல்ல போய் அவைக்கு ஸ்கூல் டீச்சர் சொல்லுவீங்கமே என்ன உங்களுக்கு வந்து யாரும் அடித்தால் எங்களுக்கு வந்து சொல்லுங்க. அப்ப அங்க என்ன வீட்டுல நடக்குது அதுல தான் அந்த சிஎஸ் கெட்டிங் இன்வால்வ். அந்த பிள்ளைய சில வேலை ஒரு டீச்சருக்கு சொல்லுமோ இது கேட்கலாம் கையை தூக்கி ஸ்கூல்ல கழிச்சாண்டார் அந்த ஸ்கூல் வந் ஸ்கூல் தக்கன்னு போலீஸுக்கு கால் பண்ண இதுல இப்படி நடந்துட்டு. ஸோ உங்களோட உங்களிடம் வருபவர்களிலே ஒரு சக்சஸ் ரேட் என்று ஒன்று இருக்கும் அல்லவா, அப்படி பார்த்தால் நீங்கள் பெரும்பான்மையான அதை உங்கள் சார்பாக சரியாகத்தான் செய்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அப்படி செய்யும் போது நீங்கள் ஒரு சமூக சேவகராகவும் இருக்கிறீர்கள், அதாவது வந்து கம்யூனிட்டி அதாவது சமூகத்திலே நாலு இடங்களுக்கு அப்போது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வருமா, சில வேலைகளில் அப்படி பாதிக்கப்பட்ட ஒருவர் விவாகரத்து முடிந்த பின்பு அல்லது தான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்கின்ற இரண்டு பகுதிகளில் அவர்கள் உங்களை ஒரு எதிரியாக பார்க்கின்ற தன்மைகள் இல்லை. நான் அப்படி ஒன்றாலும் செய்ய மாட்டேன் பிகாஸ் நான் ட்ரை மை பெஸ்ட் டு ரிசால்வ். ஆனால் சிலதுல நான் எந்த ஃபைல்டு சிலதுல நான் எந்த கிளைண்ட்டுக்கு
சப்போர்ட்டவே நான் செய்வேன். அது வந்து இந்த ஃபைல். அப்ப நான் வந்து அந்த கிளையண்ட் ஃபைல் வந்து இந்த ஃபைல் மாதிரி நான் செய்வேன். அப்ப செய்து நான் வின் பண்ணினான், எனக்கும் பாக கிளையண்ட்டுக்கு சக்சஸ், எனக்கும் சக்சஸ். அப்ப சக்சஸ் வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி, எனக்கு சக்சஸ் வந்து மற்ற ஆளுக்கு தோல்வி இல்லை, அது வந்து தோல்வியே வர மாட்டுது. எனக்கு ஃபர்ஸ்ட் இஷ்யூஸ் வந்து சைல்ட் சப்போர்ட்ல தான் அதுல அதிகமாக. சில வேலை இப்ப பாப்பன் குடிக்காரன் என்றால் பிள்ளைய சில வேலை பாப்பிலே பார்த்து இருக்க முடியல. அப்ப அந்த இஷ்யூவும் சில வேலை வாழது எனக்கு. அப்ப அதுலயே சில பேர் பாப்பிக்க நான் தான் நிப்பாட்டுறேன்னு நான் நிப்பாட்டுறேன். இந்த மாதிரியான ஒரு உங்கள் மீது அல்ல, பொதுப்படையாக இந்த வழக்கறிஞர்கள் மீது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு பலரும் சொல்றாங்க. அது மட்டுமே இல்லை, இந்த சமூக சேவகர்கள், இந்த சாதாரணமாக இந்த கவுன்சிலிங் செய்வர்களிடம் கூட ஒரு அர்த்தமற்ற ஒரு கோபத்தோடு அவள் தான் எங்களை பிரித்து வைத்து விட்டாள் என்று சொல்லுகின்ற, அவள் என்று சொல்லுகிறோம், ஆண்களும் சமூக சேவகர்களாக இருக்கிறார்கள். அப்ப இப்படியெல்லாம் நடக்கும் பொழுது இதுல எங்கே பிரச்சனை கூடுகிறது என்றால், இது ஒரு சின்ன சமூகம். இந்த சமூகத்திலே நடக்கின்ற சில விஷயங்கள் வந்து எங்களையே பாதிக்கின்ற ஒரு விஷயமாகவும் வந்து முடிகின்றன. இப்படி இது பழைய தலைமுறை தான் செய்கின்றது என்று பார்த்தால், தற்போது இங்கு படித்து வந்த இளம் தலைமுறையினர் கூட வெகு விரைவாக டிவோர்ஸுக்கு போகின்ற ஒரு தன்மை கூட இருக்கிறது. ஸோ இந்த ஒருத்தர் ஒருத்தர் சகிக்க முடியாது என்று சொல்வது ஒரு புறம், இன்னொரு பக்கத்திலே இந்த இளம் இளம் தலைமுறை கூட மிக வேகமாக தாம் பிரிந்து கொள்கிறார்கள். ஓ, அவை அது அது நடக்கிறது ஏன் தெரியுமா? பிகாஸ் இப்போ எங்களுடைய ஜென்ரேஷன் வந்து நாங்கள் எல்லாம் டாலரேட் பண்ணி நாங்கள் இருக்கிறோம். ஆனால் வேற யங்கர் ஜென்ரேஷன் வந்து அதுக்கு வந்து நாட் தட் தே டோன்ட் வாண்ட் டு டாலரேட், பட் அவனுக்கிடம் நாங்கள் என்னத்துக்கு இப்படி. அது ஒரு அறியாத்தன்மை என்று சொல்லலாமா? அந்த இடத்திலே நீங்கள் லோயர்ஸ் வரும்போது, நீங்கள் அந்த பிக்சருக்குள் வரும்பொழுது நீங்கள் அவர்களை பிரித்து வைக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு தோன்றும் அல்லவா? இல்லை, அவைக்கு அவைக்கு கவுன்சிலிங் செய்து அவை ட்ரை பண்ணால் நாங்கள் நான் நோட்டு எழுதிக்கு நான் கேட்பேன், சில தரம் என்ன நடந்தது என்று கதை கேட்டு தான் நான் அவர்கிட்ட கேட்பேன். நீங்கள் ட்ரை பண்ணினீங்களா? அப்போ அவர் சொல்லிடுமோ, உங்கள் அம்மாவை ட்ரை பண்ணியது, அப்பாவை ட்ரை பண்ணியது, அந்த ஃபேமிலி ட்ரை பண்ண, அந்த காசு எல்லாரும் ட்ரை பண்ணி தான் அதுக்கு பிறகு அது வேலை செய்யலை, இது இது நடக்காது, இது வந்து போய் வேலை நான் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லிக்கே. அப்போ அவைக்கு அவைக்கு விருப்பம் இல்லை அந்த அந்த மேரேஜில் இருக்கு. எல்லாத்தையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுவோம், பிகாஸ் சம்படி இஸ் அன்ஹாப்பி. பிறகு அதில் பிள்ளைகள் வந்தால் அது அதுக்கும் பார்க்க நோ இஷ்யூஸ். அப்போ அதுக்கும் பார்க்க அவைக்கு ஹாப்பி இல்லாட்டில் யூ கேனாட் பீ இன் தட் ரிலேஷன். இப்போ இதை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு புரியும், இதற்கு முன்பு பேசியதற்கு முற்று முழுதாக மாற்றுத்தரம் மாறி நாங்கள் பேசுகிறோம். நான் நினைக்கிறேன் இதுதான் யதார்த்தம் என்று நினைக்கிறேன். ஒருவரோடு ஒருவர் புரிந்துணர்வு இல்லாமல் ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு ஒரே கூரையில் இருப்பதை விட பிரிந்திருப்பது சாலச் சிறந்தது, பிரிந்திருப்பது தான் மிக நல்லது. சரியா? இப்போ ஏன் தெரியுமா, ஒரே ஒரு ரூப் அண்டர் த ரூப் ஒரு கப்பில் இருந்து அன்ஹாப்பியாக இருக்க அது அவைக்கும் நாட் எ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப், பிளஸ் பிள்ளைகளுக்கும் நாட் எ ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப். ஸோ இட்ஸ் நாட் இட்ஸ் பெட்டர் தட் செப்பரேட். அப்ப அவை சொல்லி நம்ம இப்ப ரிசர்ச் ஃபைண்ட் பண்ணிருக்கோம், இஃப் யூ ஆர் செப்பரேட்டட் லிவ் செப்பரேட்லி ஹாப்பிலி, தி சில்ட்ரன் பிகம் பெட்டர் சிட்டிசன்ஸ் தென் யூ கேன் லிவ் அண்டர் தி சேம் ரூஃப் வித் ஃபைட். இதற்கு முதலில் பேசியதற்கு முற்றிலும் மாறுபட்ட நிலைமையிலே நாங்கள் பேசுகிறோம். இரண்டும் சரி என்பதுதான் இந்த விஷயத்திலே நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ளும். சரி, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற யார் ஒருவர் ஒரு குடும்பம் சரி நாங்கள் பிரிய போகின்றோம் என்று நினைக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். எவ்வளவு காலமாகும் அவர்கள் பிரிந்து போவதற்கு, அல்லது அந்த பிரிந்து போவதற்கான ஒரு நடைமுறையை ஒரு வழக்கறிஞரிடம் போனால் கிட்டத்தட்ட எவ்வளவு காலம் அவர்கள் பொறுத்திருக்க வேண்டும்?
அது சில பேர் டிபெண்டிங் ஓகே. ஸோ இப்போ எங்கட கேசஸ் வந்து நாங்கள் ஃபைல் பண்ணி வித்தின் 30 days மற்ற சைடுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அவை டாக்குமெண்ட்ஸ் போன பிறகு அந்த வித்தின் 30 days அவை ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நான் வித்தின் 10 days நான் ஃபைல் பண்ணதுக்கு ஒரு ரிப்ளை 10 days செய்யணும். அதுக்கு பிறகு அப்போ டோன்ட் கம்பேர் கோவிட். இப்போ கோவிட் காண்டி கோர்ட் டேட்ஸ் ஆர் வெரி டிலேட், எவ்ரி திங் இஸ் டிலேட். பட் யூஸ்வலி யூ கெட் அ டேட், அந்த டேட்டுக்கு அதில் வந்து it can be it called a case conference. And the case conference ku poveke judge vandu enna theriyuma seiradhu, okay let's try to narrow down the issues and resolve it. And then ave poradhu judge vandu seiradhu resolve pannunga, resolve judge means, resolve pannunga judge vandu the case conference la resolve pannada இதை கதைச்சு அப்படி என்னென்ன இஷ்யூஸ் என்று சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்றால் அப்ளிகன்ஸ் லாயர் என்ன நான் ஜட்ஜ் கேட்கு ஓகே டெல் மீ ஒன் ஆஃப் த இஷ்யூஸ். அப்போ நான் இந்த இஷ்யூஸ் என்ன ஓகே லெட் மீ நோ ஹவ் ஹவ் யூ கேன் நேரோ டவுன். அப்போ நேரோ டவுன் பண்ணி அந்த அந்த மேஜர் என்ன ப்ராப்ளமான இஷ்யூவே கடைசியிலே வைக்கிறது. அப்போ எல்லாம் சார்ட் பண்ணி நேரோ டவுன் பண்ணி ஓகே திஸ் இஸ் த இஷ்யூ என்றால் ஓகே பார்க்குறது அவன் பார்க்குறது ரிசால்வ் பண்ண ஓகே. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு அவட்ட இன்கம் வந்து 50,000. அப்போ ஃபாதர் சொல்லும் நோ மை இன்கம் இஸ் 29,000 என்றால் அவை அதை ரிசால்வ் பண்ண போக மாட்டேங்க. ஆனால் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரிஞ்சு ப்ராப்பர்ட்டியை டிவைட் பண்ண போயிருக்கு சே என் நான் சொல்லுவேன் எனக்கு 300,000 வேணுமென்றால் ஃபாதர் சொல்லும் நோ ஐ ஆம் கோயிங் டு கிவ் 200,000 என்றால் அப்போ நாட் 200 சே இஃப் இட் இஸ் 250 அப்போ ஜட்ஜ் சொல்லும் ஓகே யூனோ இட்ஸ் 250,000 யூ ஆர் ஃபைட்டிங் you are going to pay for one lawyer 25,000, one lawyer 25,000. It's not worth for you to go to court. And it's going to take so much of time and emotionally you are going to get drained. Why don't you resolve it? Come to the middle and so on. That's it. If it is like 300 to 275, come. Let's resolve it. அப்போ எந்த கடமை நான் கலந்து சொல்லி ஓகே 275 அப்போ மற்ற சைடு அக்ரி பண்ண இல்லாட்டி தென் கோஸ் பேக். ஓ அப்போ 50-50 என்று கட்டாயம் இருக்க வேண்டும் என்று அப்போ பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இதையும் கவனியுங்கள். உங்கள் வீடு பிரிகிறது என்றால் பாதி கிடைக்கும் என்று எல்லாம் அவசரப்பட்டு இல்லை இல்லை பாதி கிடைக்கிறது. ஆனால் அந்த பாதி கிடைக்கி எங்கள் இப்போ இப்படி நான் அந்த பாதி என்றால் இப்படி தான் செய்வது. யூ டேக் ஆல் தி அசட்ஸ் அண்ட் த லைபிலிட்டிஸ் ஆன் த டேட் ஆஃப் மேரேஜ் அண்ட் தே யூ டேக் ஆல் தி அசட்ஸ் அண்ட் த லைபிலிட்டிஸ் அண்ட் த டேட் ஆஃப் செப்பரேஷன் அதை கழித்து என்ன டிஃப்ரென்ஸ் என்று பார்க்கிறது. அந்த டிஃப்ரென்ஸே மெட்டாலுக்கும் அதே பார்த்து பிறகு அந்த டிஃப்ரென்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 100 இருந்து அங்கால 200 வந்தால் அந்த 100 தான் இருக்குது வேற ஒய்ஃபுக்கு 0 ஒன்று இருந்தால் அந்த 100 அவர் அவருக்கு 50 கொடுத்துருவாங்க. அது வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து தான் பிகாஸ் யூ ஹாவ் டு டேக் ஆல் தி அசட்ஸ் அண்ட் த லைபிலிட்டிஸ் எடுத்து தான் அதை ஃபிகர் வரும். சும்மா ஃபிகர் வராது. அது ஹவுஸ் மாத்திரம் ஒரு ஒன்லி அசட்டன் இருந்தால் தான் யூ ஹாவ் டு டிவைட் ஹாஃப். ஆனால் சே ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் கொஞ்சம் கொஞ்சம் அங்காத எங்காத போகலாம். அது அந்தந்த ஒரு ஒரு தனித்தனி ஐயா இப்போ வைஃப் சொன்னதுனால இப்போ இதில் வந்த 150 என்றால் அப்கோர்ஸ் இப்போ வீட்டின் ப்ரைஸ்லேயே ஒரு நாளும் 150 வராது. பட் யூ ஹாவ் இட்ஸ் அப்போ 150 என்றால் ஓகே 140 இட்ஸ் பிகாஸ் லோயருக்கு பே பண்ணவனும் கோர்ட் கோர்ட் டைம் இஸ் நாட் வர்த். அது சரி. அது இப்படி பார்க்கும்போது இந்த லோயர்ஸ் இந்த கேஸுகளை இழுக்கிற தன்மை உண்டா? இல்லை எனக்கு எனக்கு வந்து எனக்கு இழுக்க தேவை இல்லை பிகாஸ் ஐ லைக் ஆல் த கேசஸ் டு பி செட்டில் சூன் ஆஸ் பாசிபிள் பிகாஸ் எனக்கு வந்து இன்னைக்கு சரியான மாதிரி கேசஸ் இருக்குது. ஸோ ஐ வாண்ட் த கேசஸ் டு பி செட்டில். இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணதே எனக்கு ஹாப்பி.